ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான விலங்கினத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விலங்கினத்தில் ரொம்பவே ரேரான ஸ்பீஷீஸில் இந்த ஆர்டிக் ஃபாக்ஸும் ஒன்று. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் மறக்காமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேரை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வகையான ஓனா இனங்கள் எல்லாமே வந்து ஆர்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு சில பகுதிகள்லையும் ரொம்பவே பனி அடர்ந்த இடத்துலையும் தான் இந்த வகையான விலங்கினத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆர்டிக் ஃபாக்ஸுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸோ போன வீடியோவில் ஸ்னோயி அவுலுக்கு நம்ம என்னென்ன பேர் பார்த்தோமோ அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக ரொம்பவே சிமிலராக தான் இதுக்கும் இருக்குது. ஸோ ஒயிட் ஃபாக்ஸ், போலார் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னும் சில பெயர்களும் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக் ஃபாக்ஸ் கிட்டத்தட்ட 11 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. ஏன்னா இந்த வகையான விலங்கினங்கள் எல்லாமே காட்டு பகுதியில் இருக்கனால இதோடைய ஆவரேஜான லைஃப் ஸ்பேனை நம்ம சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒருவேளை மற்ற ப்ரெடக்டர்ஸ் கிட்டேருந்து இது தப்பிச்சு தொடர்ந்து உயிர் வாழுது அப்படின்னா ஒரு 11 வருஷம் வரைக்கும் இதனால் உயிர் வாழ முடியும். இந்த ஆர்டிக் ஃபாக்ஸோடைய டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 40 to 70 cm வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் இதால் வளர முடியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் இதோடைய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபிஷ்ஷு, சி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடல் பறவைகள், பெரிஸு, இன்செக்டு, அப்புறம் சின்ன சின்ன விலங்கினங்கள் எல்லாத்தையுமே வந்து இது சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஆம்னிவோரஸ் டைப் ஆஃப் அனிமல். ஆம்னிவோரஸ்ன்னும் போது உங்களுக்கு நான் போன வீடியோஸ்லேயும் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், கார்னிவோரஸ்னால் வெறும் விலங்கினங்களை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் எல்லாமே வந்து கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஹெர்பிவோரஸ் அப்படின்னா வெறும் பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாமே ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சாப்பிடக்கூடிய விலங்கினங்களை தான் நம்ம வந்து ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஆம்னிவோரஸ் டைப் ஆஃப் அனிமல். இந்த வகையான ஆர்டிக் ஃபாக்ஸுடைய ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக எப்படின்னா ஒரு மேலுக்கு நிறையா ஃபீமேல்ஸ் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வகையான ஓனா இனங்கள் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் தான் இது உயிர் வாழுது. பொதுவாக இதோடைய ப்ரீடிங் சீசன் எப்போ இருக்கும்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கும். ஒருவேளை இது சாப்பிட்றதுக்கு நிறைய ஃபுட்டு இருந்தது அப்படின்னா இது கிட்டத்தட்ட 18 குட்டிகள் வரைக்கும் ஈன்றெடுக்கும். ஒருவேளை அந்த இடத்துல சாப்பாடுக்கு குறைவு எதாவது இருந்தது அப்படின்னா வெறும் 5 to 6 குட்டிகள் வரைக்கும் தான் இது ஈன்றெடுக்கும். இதோடைய கெஸ்டேஷன் பீரியட் அதாவது அந்த ப்ரெக்னென்சி பீரியட் எவ்வளோன்னா 52 நாட்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் இது வந்து குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வகையான ஓனா இனங்களுடைய வெயிட் வந்து வெறும் 3.5 கிலோ தான் இருக்கும். ஸோ பொதுவாக ஓனா இனங்களில் ரொம்ப கம்மியான வெயிட்னா அது இந்த ஆர்டிக் ஃபாக்ஸ் தான். இதோடைய பைனாமியல் நேம் என்ன அப்படின்னா வால்ஃபர்ஸ் லெகோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோடைய பைனாமியல் நேம். இந்த ஆர்டிக் ஃபாக்ஸை வேட்டையாடக்கூடிய ஒரு சில விலங்கினங்கள் என்னென்ன அப்படின்னா கழுகுகள், அப்புறம் போலார் பியர்ஸ், ஓனாய்கள், அதே மாதிரி கிரிஸ்லி பியர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையான பியர்ஸ் எல்லாமே வந்து இதை வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள். பொதுவாக இந்த ஆர்டிக் ஃபாக்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய குகைகளில் தான் வாழும். அதே மாதிரி தன்னுடைய ஃபேமிலியோட கூட்ட கூட்டமாக நிறைய கதவுகள் அதாவது நிறையா வழியில் வெளியே வரக்கூடிய பெரிய பெரிய குகைகளில் தான் இந்த வகையான ஆர்டிக் ஃபாக்ஸ் வாழும். ஏன் அப்படின்னா ஒருவேளை பனியால் ஒரு கதவு மூடிட்டாலும் மற்ற வழியால் வெளியே வரத்துக்கும், அதே மாதிரி ஒரு வழியால் வந்து இதை வேட்டையாடக்கூடிய விலங்குகள் வரும்போது மற்ற வழியால் எஸ்கேப் ஆகிறதுக்கும் தான் இந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்குது. இந்த ஆர்டிக் ஃபாக்ஸுடைய நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஓனா இனங்கள் எல்லாமே வந்து செத்து போன விலங்கினத்தையும் சாப்பிடும். அந்த வகையில் ஒருவேளை போலார் பியர் வந்து வேட்டையாடி போட்ட ஒரு சில உடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உடல்களை எல்லாமே வந்து 10 to 40 km தூரத்தில் இருந்தால் கூட இதனால் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது 10 மீட்டர்லேருந்து 40 மீட்டர் இல்லை,
10 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இதால் ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதுக்கான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமாக கூட இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆர்டிக் ஃபாக்ஸை பற்றின நிறையா புதிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருந்தால் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் அதை ரிலீவ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதே போல் நிறைய அனிமல்ஸை பற்றின வீடியோஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.